ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக சூப்பரான ஆலு பரோட்டா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ஆலு பரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கோ அல்லது லஞ்ச் பாக்ஸ்க்காக இருந்தாலும் அல்லது நைட் டின்னருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பால் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இந்த கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்புங்க இதில் ரெண்டரை கப் அளவுக்கு எடுக்கிறேன் இது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு ஆளு பரோட்டா கிட்ட வரும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில் போட்டு க்ரஷ் விட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஓமம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு நமக்கு கிடைக்கும் நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஓவம்லாம் சேர்த்துருக்கோன்றனால ரொம்பவே வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாவை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மாவு வந்து பாதியாக பிரித்து விட்டு இப்படி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு கரெக்டாக ஒரே மாதிரி ஷேப்பு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா உருண்டைகளும் ஒரே அளவுக்கு இருக்குங்க இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ஆறு உருண்டைகள் நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக நம்ம எடுத்த மாவுக்கு பன்னெண்டு உருண்டைகள் உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அஞ்சுலேருந்து ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சின்ன மிளகாயாக இருந்தனால ஆறு மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்து குக்கரில் போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க இது நல்லா நீங்கள் மசிச்சு விட்டால் தான் நீங்கள் வந்து தேய்க்கும் போது எங்கேயுமே வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சு விட்டாச்சு உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு சைட் டிஷ் செய்யணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படி நீங்கள் வந்து ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் ரைட்டாகவோ அல்லது வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை வாசனை நல்லா போகட்டும் பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு அதாவது ரெண்டு கப் அளவுக்கு மாவுக்கு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்குன்றது சரியாக மேல் மாவும் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ மசித்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் சுவை சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேம்லையே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் சூடாக ஆற விட்டுக்கலாம் இது நல்லா சூடாக ஆறினதும் இந்த ஸ்டஃபிங் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வைக்கும்போது நமக்கு சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ஆலு பரோட்டா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு பத்துலேருந்து ஒரு பதினோரு உருண்டை கிட்ட வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க கோதுமை மாவு உருண்டையிலேருந்து கொஞ்சமாக கோதுமை மாவை தொட்டு இதை வந்து தேய்ச்சிக்கலாம் நீங்கள் மேல் மாவு ரொம்ப மெலீஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா ஒரு உருண்டையை நடுவில் வச்சுக்கோங்க நடுவில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி மூடிக்கோங்க மூடி எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது மேல் மாவு நல்லா மெலீஸாக ஸ்டஃபிங் நிறைய இருக்க மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இதை வந்து தேய்ச்சிக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால நிதானமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆலு பரட்டா செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடாகட்டும் கல் சூடாகிறதுக்குள்ளார இது மாதிரி நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு இந்த ஆலு பரட்டாவை போட்டுடலாம் இதில் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் இதை செய்யும்போது எண்ணெய்க்கு பதிலாக நெய் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யே போடுங்க சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டு மேலேயும் லைட்டாக நெய் தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா உப்பி வருது ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாகவே சப்பாத்தி செய்யும்போது எண்ணெயில் சுட்டு எடுக்கிறத விட நெய்யில் சுட்டு நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் நல்லா வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரூன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வந்து வேக வச்சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கேரட் கூட வேக வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மேல் மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மெதடுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கொஞ்சமாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேண்டாம் உருண்டைய நடுவில் வச்சு இப்படி நாலு பக்கமும் அடித்து விட்டுருங்க நாலு பக்கமும் அடித்து விட்டு இப்படி லைஸாக அழுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இப்போ இதை வந்து திரட்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மேல் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டான சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ